Hey guys, welcome back to another episode of BTG Learn Elementor series. So in this series, we have Elementor based video. All elements may one by one, step by step, video by video. So last episode, we have all basic elements complete. So we have to structure clear. So already, we have pro elements start. Like first and pro elements, we have experiment. So now, we have third element. So third element, we have gallery. So gallery da nam drag and drop panna porom. So first post paathaachi, portfolio paathaachi, indha rendu me paathaachi. Neenga indha video onnu paakkalana keela description la link kudukuren. So check out panni paarenga. So ipo gallery element import panna porom. Gallery element ah implement pandrathukku just inga oru section create pannikonga. Just full width and gallery element drag and drop panna. Just drag and drop it on the plus icon. So avladhaan. So idu default ah nam enna edukkom paathina images ah neenga import pananum. Gallery element ah neenga images ah import pananum correct ah. So default ஒண்ணுமே இருக்காது. So content ல பாத்தீங்கன்னா settings and overlay ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க and style ல பாத்தீங்கன்னா image overlay content மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. So உங்களுக்கு இருக்குறதே மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் தான். So settings குள்ள first போவோம். Settings குள்ள போனா இங்க ரெண்டு டைப் கொடுத்தினா ரெண்டு கொடுத்திருப்பாங்க single and multiple. So நான் டீடைலா explain பண்றேன் பாருங்க. So இப்போ images நம்ம எதுமே add பண்ணல. So first நம்ம images add பண்ணுவோம். இந்த plus icon click பண்ணீங்கன்னா உங்களுடைய gallery media library போய்டும். So நீங்க ஆல்ரெடி import பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் select பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா upload files கொடுத்து நீங்க upload பண்ணிக்கலாம் டைரக்டா. So நான் ஆல்ரெடி இருக்க images-ஐ யூஸ் பண்றேன். So now we have 4 images randomly select 1, 2, 3, 4, 5. So 5 images select, create a new gallery. So in reverse order, 1, 2, 3, 4, 5 and in the reverse update, 1, 2, 3, 4, 5 and so then we have just na gallery import and images import and insert gallery. Insert the 5 images automatically. So now you can single just one gallery and you can choose any category. Just நீங்க ஒரே ஒரு கேட்டகரி வச்சிருக்கீங்க அந்த கேட்டகரி இமேஜ் மட்டும் தான் போட போறீங்கன்னா நீங்க சிங்கிளா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு அந்த மாதிரி கேட்டகரிஸ் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கலாம் சோ மல்டிபிள் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இத வந்து நான் எப்படி கொடுக்கறேன் சோ மேல் அண்ட் ஃபெமேல் நான் கொடுக்கறேன் சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மேல் கொடுக்கறேன் மேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன் சோ மேல் கொடுத்த உடனே கீழ பாத்தீங்கன்னா இமேजेसக்கான செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ just click that அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒன்று ரைட் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆறு ஆறு மேல் இமேஜஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்சர்ட் கேலரி ஸோ மேல் இமேஜஸுடைய அந்த கேட்டகரிக்குள்ள ஆறு மேல் இமேஜஸ்மே வந்துச்சு ஸோ அடுத்த ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுனா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டம் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு ஐட்டம் ஆட் ஆகிடும் அதில் வந்து நீங்கள் இன்னொரு கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன் ஃபீமேல் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து இமேஜஸ் இம்போர்ட் பண்ணுறேன் ஸோ இதில் இமேஜஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ஓகே செலக்ட் பண்ணியாச்சு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் ஆறு ஏழு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்சர்ட் கேலரி கொடுத்தோன்னா ஃபீமேல் கேட்டகரிக்குள்ளே இந்த ஏழு இமேஜஸ்மே வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு ஆல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கிறதுனால எல்லா இமேஜஸ்மே லைன் லைனாக இருக்குது ஸோ இப்போ நான் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரி வச்சுருக்கோம் ஸோ மேல் தனியாக வந்துடும் ஸோ ஃபீமேல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீமேல் தனியாக வந்துடும் ஸோ இதுதான் வந்து சிங்கிளுக்கும் மல்டிபிளுக்கும் உள்ள இருக்க வித்தியாசம் ஸோ அது பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிஃபால்ட் அண்ட் ரேண்டம்னு இருக்கும் டிஃபால்ட்னா நம்ம ஆர்டர் இம்போர்ட் பண்ண அந்த ஆர்டர் தான் அந்த ரிவர்ஸ் ஆர்டர்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அதிலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எந்த இமேஜ் ஒன்றும் ரேண்டமாக இருக்கணும் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரேண்டம் கிளிக் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டே இருக்கணும் பிரச்சனை இல்லை ஸோ லேசி லோடு லேசி லோடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஃபீச்சர் இது ஸோ நீங்கள் கேலரி ஒரு பேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக ஒரு பேஜ் கேலரிக்கு வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸோ இப்போ ஒரு வியூவர் வந்து கேலரிக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் இந்த லேசிலோட ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க ஒரு 30 இமேஜ் 40 இமேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இமேஜ்னாலே வெப்சைட்டுக்கு வெயிட்டேஜ் தான் ஸோ நீங்கள் 30 இமேஜ் நீங்கள் என்ன தான் கம்பேர் பண்ணி வச்சிருந்தாலுமே அது எப்படியும் ஒரு 1 MB வந்துடும் 1 MB 2 MB வந்துடும் ஸோ அப்படி வருன்ற பட்சத்தில் ஒரு வியூவர் அந்த கேலரிக்கான கிளிக் பண்ணி உள்ளே வராருன்னா அப்போ தான் மொத்த இமேஜுமே டவுன்லோட் ஆகும் ஸோ அப்படி டவுன்லோட் ஆகும்போது உங்களுடைய பேஜ் லோட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு செகண்டில் முடிய வேண்டிய ஒர்க்கு 3 செகண்ட் 4 செகண்ட் இழுத்துட்டு போகும் அப்படி இழுத்துட்டு போகும்போது ஆப்வியஸாக அந்த வியூவர் சைட் விட்டு வெளியே போய்கிட்டு இருப்பாங்க போயிடுவாங்க ஸோ அதுதான் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் தான் ஒரு வியூவர் ஒரு பேஜுக்காக வெயிட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் பேஜ் லோட் ஆகிடுச்சுன்னா வெளியே போயிட்டே இருப்பாங்க அதுதான் இப்போதைக்கு இருக்க கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ 3 செகண்ட் 2 செகண்டுக்கு உங்கள் பேஜ் லோட் ஆகணும்னா லேசி லோடு ஆன் பண்ணணும் ஸோ இந்த லேசி லோடு என்ன ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வியூவர் வந்து உங்களுக்கு மேலே இருக்க எலமெண்ட் ஒரு முன்னாடி இருக்க பேஜை பார்த்துட்டு இருக்காங்கன்றும்போது பேக்ரவுண்டில் அதுவாகவே பொறுமையாக இந்த இமேஜ் எல்லாமே லோட் பண்ணிடும் ஸோ அவங்க வரத்துக்கு ஒரு 10 செகண்ட் அந்த பேஜுக்கு வரத்துக்கு ஒரு 10 செகண்ட் டைம் இருக்கின்ற பட்சத்தில் அந்த 10 செகண்டுக்குள்ளே மொத்த இமேஜுமே லோட் பண்ணிடும் லோட் பண்ணி பக்காவாக வச்சுருக்கும்
ஸோ இப்போ அந்த வியூவர் வந்து கேலரி ஐக்கான கிளிக் பண்ணாருனே டக்குன்னு பூம் ஆகும். எல்லா இமேஜுமே ஆல்ரெடி லோடில் இருக்கு, எல்லாமே டக்குன்னு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் லேசி லோடோடைய ஒர்க். ஸோ நீங்கள் ஒரு கேலரி ஐக்கான் கேலரி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் லேசி லோட் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னன்னு தெரியாமல் விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் லேஅவுட். லேஅவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த வியூ பாயிண்ட் தான். ஸோ கிரிட்டில் இருக்குது, நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபைட் ஆகிக்கிறேன். ஜஸ்டிஃபைட் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸஸ்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ ஸ்கொயர் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான். அண்ட் மார்ச்னு வச்சிங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் சைஸு, ஸோ இதுவும் ஒரு மாதிரி ஸ்கொயர் சைஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த லென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இதோட ஒர்க்கு. நான் கிரிட்லேயே வச்சுக்கிறேன், கிரிட்டே நல்லா தான் இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ். காலம்ஸ்னால் ஒரு ரோவில் எத்தனை இமேஜஸ் இருக்கணும். ஸோ இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் 1, 2, 3, and 4 இமேஜஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு ரோவில் 3 இமேஜ் போதும் அப்படின்னு வச்சுன்னா 3 செலக்ட் பண்ணால் போதும், ஒரு ரோவில் 3 இமேஜ் தான் இருக்கும். ஸோ எனக்கு 4 நல்லா தான் இருக்குது, ஸோ 4 வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை இமேஜ் வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம். ஸோ ஸ்பேசிங், ஸ்பேசிங்னா இந்த இமேஜ் நடுவில் இருக்க ஸ்பேசிங்னா நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, ஸோ ஜஸ்ட் கீப் டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க். லிங்க் வந்து உங்களுக்கு இந்த இமேஜஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி லிங்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அதோடைய ஒர்க்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆக்சுவல் சைஸ் தான் அது, சைஸில் எந்த டிஃப்ரென்ஸும் பண்ண போகிறதுல. நீங்கள் இதை வேணா வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் என்ன மாதிரி சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. நான் சைஸ் மாத்திரம்னா ஒரு சைஸும் மாறும். எனக்கு வந்து 3:2 நல்லா தான் இருக்குது, ஸோ நான் 3:2 வச்சுக்கிறேன். ஸோ அதே தான் இமேஜ் சைஸு, ப்ரீடிஃபைன் சைஸு. நீங்கள் இதில் தான் சைஸ் தேவைப்படுதான் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் சைஸ் கிடைக்கலாம், இதில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து செட்டிங்ஸ் இருக்க ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபில்டர் பார். ஃபில்டர் பார் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் ஃபில்டர் பார். மேலே இருக்க அந்த கேட்டகரி தான் ஃபில்டர் பார். ஸோ உங்களுக்கு இந்த ஃபில்டர் பார் வேணா வச்சுக்கலாம், வேணா டிசேபிள் பண்ணிக்கலாம், பட் எனக்கு வேணும். ஸோ ஆல் அப்படின்னு சொல்லி லேபிள்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஆல் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் எவ்ரி திங் கொடுத்துருக்கேன், எவ்ரி திங்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆல் இருக்க இடத்துல எவ்ரி திங் மாறிடும். ஸோ எவ்ரி திங் மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்டிங் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆல்ன்ற ஒரு அன்ஈஸியாக இருக்குது, நீங்கள் மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். ஸோ பாயிண்டர் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ இது கீழே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாயிண்டர். ஸோ அண்டர்லைனில் இருக்குது. உங்களுக்கு இது வேறு டிசைனில் வேணும். ஸோ ஓவர்லைன் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் மேலே போயிடும், ஐ மீன் அந்த டெக்ஸ்டிங் மேலே போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டிங் மேலே வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் ஆகிட்டு. நீங்கள் இது ஒரு நாள் வச்சு பார்த்துக்கலாம், டபுள் லைன் ஃப்ரேம்டு கூட நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். பட் எனக்கு வந்து அண்டர்லைனே நல்லா தான் இருக்குது, ஸோ ஐ சூஸ் அண்டர்லைன். ஸோ அனிமேஷன். அனிமேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வருது பார்த்தீங்களா, ஃபேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுதான் அனிமேஷன். ஸோ இதில் ஃபேடில் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஸ்லைட் வைக்கிறேன். ஸோ நான் ஸ்லைட் மாற்றிட்டேன். இப்போ நான் ஓவர்லே பண்ணும்போது ஒரு இதை மட்டும் பாருங்கள், ஸ்லைட் ஆகுதான். ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஒர்க். நான் வந்து க்ரோ வைக்கிறேன், லெட்ஸ் செக் க்ரோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்ரோ வச்சேன்னா ஓகே பரவாயில்ல தான். ட்ராப் இன் ரோபோட் ட்ராப் இன் வேண்டாம், நம்ம வந்து ஸ்லைட் வச்சுக்கலாம். ஸோ ஸ்லைட் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்லைட் வச்சுருக்கேன். ஸோ வைக்கும் போது அந்த ஹவர் எஃபெக்ட் வரும். ஸோ அவ்வளோதான் ஃபில்டர் பாரில் இருக்க செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்லே. ஓவர்லேன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லே பண்ணும்போது உங்களுக்கு டைட்டில் வேணுமா வேணாமான்றது தான் ஓவர்லே. ஸோ டைட்டில் வந்து டைட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓவர்லே பண்ணும்போது எனக்கு டைட்டில் வந்துடும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் தான் பிளாக் டைட்டில் இருக்குது. இமேஜஸ்க்கு என்ன டைட்டில் வைக்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் இமேஜோடைய நேம் தான் டைட்டிலு. ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜஸ் எல்லாமே வரும் பார்த்தீங்களா. அந்த இமேஜஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன டைட்டில் வைக்கிறீங்களோ அதுதான் இந்த இதனுடைய டைட்டில். ஸோ இப்போ இந்த இமேஜஸ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்களா, இப்போ கிளிக் பண்ணும்போது நீங்கள் டைட்டில் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த டைட்டில். இங்கே நான் இம்போர்ட் பண்ணல அந்த இமேஜை. ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா entrepreneur.jpg இருக்கு இல்லையா, நான் ஹோவர் பண்ணும்போது entrepreneur.jpg. ஸோ இதுதான் இமேஜோட டைட்டில். உங்களுக்கு எதாவது மாற்றணும்னா நீங்கள் தான் மாற்றணும், இங்கே மாற்றுறதுக்கு சான்சஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஓவர் எல்லா ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ கண்டென்ட் இருக்க மூணுமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைல் போகலாம். ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னா இமேஜ் ஓவர்லே கண்டென்ட் ஃபில்டர் பார். ஸோ 4 இருக்குது. ஸோ இமேஜ்களை பார்த்தீங்கன்னா நார்மல் ஹவர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹவர்னா மேலே கொண்டு போனால் வர அந்த ஹவர் எஃபெக்ட் தான். ஸோ நார்மலில் பார்ப்போம். நார்மலில் பார்டர் கலர். பார்டர் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு இருக்க பார்டருடைய கலர். இப்போ நான் வந்து ரெட் கலர் வைக்கிறேன், வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரே வைக்கல. ஸோ பார்டர் வைக்கணும்னா கீழே இருக்க அந்த பாலை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும், பார்டர் வந்துடும். ஸோ நான் லைட் ரெட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்டர் வந்துச்சு, எனக்கு இந்த கலர் பிடிக்கல. ஸோ நான் க்ரே வச்சுக்கிறேன். ஸோ க்ரே வச்சுட்டேன். ஸோ பார்டர் ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் எஜஸ் கர்வாக மாறும், அதுதான் பார்டர் ரேடியஸ். கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது லுக்ஸ் கிரேட். ஸோ சிஎஸ்எஸ் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவைப்படுச்சா நீங்கள் வச்சுக்கலாம். பட் சிஎஸ்எஸ் ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹவரில் யூஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஸோ நார்மலில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஹவர் அனிமேஷன். ஹவர் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வந்து பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் நீங்கள் இதெல்லாம் மாற்றலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜூம் இன் வைக்கிறேன். ஜூம் இன் வச்சுனா நான் ஹவர் பண்ணும்போது இமேஜ் கொஞ்சம் ஜூம் ஆகும். ஸோ லைட்டாக அந்த எஃபெக்ட் மட்டும் வரும்.
ஸோ இந்த ஜூமினோட அனிமேஷனோட டியூரேஷன் நீங்கள் மாற்றணும்னா, ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ ரொம்ப ஸ்லோவாக ஜூம் ஆகும். ஸோ அதுதான் அனிமேஷனோடைய டியூரேஷன் பொறுத்து இப்போ வந்து ஸ்பீடாக ஜூம் ஆகும். ஸோ அதுதான் அனிமேஷன். ஸோ இப்போ வந்து இமேஜ் முடிச்சாச்சு. ஸோ ஹவர் வேணா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, இதே ஆப்ஷன் தான் ஓவர்லே பண்ணும்போது ஒரு செட்டிங்ஸ் தான் ஹவர். ஸோ இமேஜில் இருக்க ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லே. ஸோ ஓவர்லே என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே வர ஓவர்லே தான். ஸோ இப்போ நான் நார்மலில் ஒன்று செட்டிங்ஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ கலர் வைக்கிறேன் ஓவர்லே நார்மல் வச்சுட்டு. ஸோ கலர் செலக்ட் பண்ணிக்கேன், நீங்கள் கிராண்ட் வைக்கலாம், கலர் வைக்கலாம், ரெண்டே ஆப்ஷன் தான். ஸோ நான் கலர் செலக்ட் பண்ணி ரெட் கலர் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெட் கலர் எஃபெக்ட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஓவர்லேயோட ஆப்ஷன். ஸோ பிளெண்ட் மோட் மல்டிப்ளேயில் இருக்குது, நார்மல் வச்சிங்கன்னா ஃபுல் கிரேவாக மாறிடும், ஃபுல் ரெட்டாக மாறிடும். அண்ட் ஹவர் அனிமேஷன் ஜூம் இன், அதே எஃபெக்ட் மேலே தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஹவர் மோட்லஸ் யூஸ் பண்ண வேண்டாம் இமேஜஸ்க்கு, ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது, அது ஒவ்வொரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர்லே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னா என்னன்னா, நீங்கள் ஓவர்லே பண்ணும்போது மேலே ஒரு டைட்டில் தான் கண்டென்ட். ஸோ இப்போ இந்த கண்டென்ட் entrepreneur.jpg டைட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட் அலைன் பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் வந்துடும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் வந்துடும், இது கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் பொசிஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பொசிஷன், மேலே கீழே. ஸோ மேலே இது கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும், சென்டர் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். இது எல்லாத்தையுமே எடுத்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு, இது செலக்ட் ஆகக்கூடாதுன்னா ஜஸ்ட் மேலே இன்னொரு கிளிக் பண்ணுங்கள், இது செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பேடிங், பேடிங்னா இதனுடைய பேடிங் தான். ஸோ எந்தளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணுங்கிறது தான் பேடிங். பேடிங் மோஸ்ட் ப்ராபபிலி யூஸ் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் பேடிங் யூஸ் பண்ணணும்னா வேற எங்கிட்டே அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில். ஸோ இப்போ வந்து கண்டென்ட் முடிஞ்சது, கண்டென்ட்ல டைட்டில் போகிறோம். டைட்டில்னா இதுதான் டைட்டில், அந்த என்டர்பிரனர் ஜேபிஜி தான் டைட்டில். இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் கலர் கொடுக்கலாம். நான் வந்து ரெட் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ரெட் கொடுத்தாச்சு, மேலே செலக்ட் பண்ணா ரெட் கலரில் வரும். ஸோ ரெட்டு நல்லா இல்லாமல் திருப்பி நான் ஒயிட்டுக்கே மாற்றிடுறேன். ஓகே. ஸோ டைப்போகிராஃபி, இதுக்கான ஃபாண்ட் மாற்றணும், செட்டிங்ஸ் மாற்றணும்னா டைப்போகிராஃபியில் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்பேசிங் வேணால் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவர் அனிமேஷன் இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகுது, அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்லைடு லெஃப்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹவர் பண்ணும்போது எப்படி அது எஃபெக்ட் வருது மட்டும் பாருங்கள். ஸோ லெஃப்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்லைட் ஆகுது, இதுதான் அந்த ஹவர் அனிமேஷன் டைட்டிலுக்கு. ஸோ அனிமேஷன் டியூரேஷன் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும், அனிமேஷன் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வரும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பார் ஆஸ் எ செட், இதுதான் மேலே இருக்கிறதா ஃபில்டர் பார். இதுக்கு டெக்ஸ்ட் கலர் நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாற்றலாம், பட் நான் உங்களுக்கு ஹவரில் சொல்லித்தரேன். நார்மல் ஆப்ஷன் விட்டுருங்க, ஹவர் போங்க. ஸோ ஹவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஹவர் எதாவது பண்ணும்போது எனக்கு க்ரீன் கலர் டெக்ஸ்ட் கலர் மாறணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ செலக்ட் ஆயிருக்குங்கிறனால க்ரீன் இருக்குது. ஸோ ஹவர் பண்ணும்போது க்ரீன் ஆகும், அதுதான் அதுதான் இதோடைய ஒர்க்கு. ஸோ பாயிண்டர்னா என்னென்னா, கீழே இருக்க அந்த டேஷ் தான் பாயிண்டர். ஸோ பாயிண்டர் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு கலர் மாற்றுறேன். ஸோ ரெட் மாற்றினேன்னா பாயிண்டர் ரெட்டாக மாறிடும். ஸோ கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கிளியர் பண்ணிடுறேன், எனக்கு க்ரீன் கலர் கூட வேணாம், கிளியர் பண்ணிடுறேன், ஏன்னா க்ளியர் இருக்குது. ஸோ அடுத்தது பாயிண்டர் வெட், இந்த பாயிண்டோடைய விட்த்து தான். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், ஐ மீன் அந்த திக்னஸ் தான். ஸோ இதுவே நல்லதாக இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் பிட்வீன் ஒவ்வொரு கேட்டகரி நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் இது. ஸோ இதே வைக்கலாம், இட்ஸ் கிரேட். அண்ட் தென் கேப் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த கேட்டகரிக்கும் கீழே இருக்க அந்த இமேஜஸ்க்கும் இருக்க அந்த கேப் தான், அது இன்க்ரீஸ் பண்ணால் கேப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், ஸ்டைலில் இருக்க நாலு ஆப்ஷனுமே பார்த்தாச்சு, கண்டென்ட்டில் இருக்க மூணு ஆப்ஷனுமே பார்த்தாச்சு, கண்டென்ட்டில் மூணு ஆப்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ அட்வான்ஸ்டு நீங்கள் பார்க்கணுன்னா எலிமெண்டர் லேர்ன் எலிமெண்டர் சீரிஸுடைய பார்ட் டூ பாருங்கள், ஏன்னா அதில் நான் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த அட்வான்ஸ் டேப் மட்டும் எல்லா எலிமெண்ட்டுக்குமே சேம் தான், 95% எலிமெண்ட்டுக்கு சேம் தான், ஒரு சில எலிமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் மாறும். ஸோ அது மாறுற எலிமெண்ட்டு நான் கன்ஃபார்மாக சொல்லித்தரேன், பட் இது சேம் தான், பார்ட் டூ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, ஏன்னா கேலரி எலிமெண்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, இல்லை என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் சொல்லியாச்சு. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இட்ஸ் மீ டிகே, லாட்ஸ் அண்ட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிடிஜி. பை பை.